நான் வந்து சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது எதேச்சியாக உங்கள் போஸ்டரை பார்த்தேன். அப்போ அந்த போஸ்டரை பார்த்தோன்னே இந்த மாதிரி உங்கள் படம் இருந்தது, சத் சங்கம் இருந்தது. உங்களை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் முன்னாடி, சேலத்தில் இருந்து. அதெல்லாம் நான் எனக்கு தெரியும், ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ இப்போ வந்து திடீர்னு அந்த போஸ்டரை பார்த்தோன்னே அது திருவண்ணாமலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னையும் அறியாமல் போகணும் அப்படின்னு ஒரு உந்துதல் வந்தது. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த உந்துதல் எப்படி வருது? அது இது என்னுடைய இது கிடையாது. இந்த உந்துதல் வந்தது இப்போ நான் வேலையிலேருந்து, நான் எப்படி என்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த பணியும் நான் கெட்டு போகாமல் அந்த பணியை முடிச்சுட்டு நான் இப்போ உங்களை வந்து நான் வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ என் மனசில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கேள்வி இது, எப்படி இது நடக்கிறது? ஒரு உந்துதல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு வருது. இது ஒரு ஒரு புது, ஏன்னா நான் மனது சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சின்னு கூட சொல்லலாம். நான் அந்த அதை நான் ரொம்ப நாள் வருஷமாகவே நான் அந்த என்கொயரியாக தான் நடந்துட்டுருக்கேன் எனக்கு. ஸோ இது எப்படி நடக்கிறது? இப்போ நீங்கள் ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறீங்க, ஆமாம், ஏதோ ஒரு நல்ல ஒரு ஒரு உணவுனுடைய வாசனை வந்துகிட்ருக்கு. அந்த பார்த்தனாலே ஒரு பேலட்டபிள் டேஸ்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி உள்ள வாசனை அது. சரி, நல்லா இருக்க சாப்பிடலாமேன்னுட்டு கூட தோணுது. ஆனால் இருந்தாலும் உங்கள் வேலையை நடத்தும் மடுவில் நீங்கள் அதை நின்று அதை வாங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை. பட் இருந்தாலும் அது உங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆயிடுது. ஆமாங்க. அது எப்போவாவது சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு இது இருக்கும். பழையபடி எப்போவாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வரும்பொழுது அதே ஸ்மெல் உங்களுக்கு வந்ததுன்னா எங்கேருந்து வருது என்னன்னு சொல்லி கூட பார்த்து ப்ரொசீட் பண்ணுறது இல்லை. மொத்தத்தில் எதுனாலுமே உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அங்கே உள்ள நீங்கள் நிறையா ஹர்டல்ஸ் எல்லாம் இருக்குது. வேணும் நீங்கள் சேங்ஷன் பண்ணணும், சேங்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுன்னா பெரிய அளவில் அது ஒன்றும் உங்களை டாமினேட் பண்ணாது. இது எத்தனையோ வாசனை ரைட்டு வந்துட்டு போட்டோமோ, இப்போ நமக்கு என்ன இருந்துட்டு இருந்துட்டு போனால் அது உங்களுக்கு அது உங்களை டிமாண்ட் பண்ணாது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அசோசியேட் பண்ணி இதை சாப்பிடலாமேன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னைக்கு முடியலன்னா இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட ஆரம்பிக்கிறேங்கிறீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு வகையான இப்படி வாழ்க்கைங்கிறதே இப்படி ஒரு இம்பல்சஸுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம். ஏன்னா அதுதான் நம்மளை வழிநடத்தவும் செய்யுது. அதனால் அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த இப்போ நீங்கள் இம்பல்சஸ்ன்னு சொன்னீங்க, அந்த ஒரு சில இம்பல்சஸை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம், சில இம்பல்சஸை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். இப்போ அது ஏன் அது மட்டும் எப்படி நம்மளால் பண்ண முடியறது? அது ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆடுது. அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், நீங்கள் முடிவெடுக்கிறது தான். நீங்கள் வேணும்னே முடிவெடுத்ததுனால அது உங்களுக்கு என்ன கொஞ்சம் இது பண்ணுது. வேண்டானே முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க, இது நமக்கு வேண்டான்னுட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை டாமினேட் பண்ணாது. ஐயா, நான் வந்து எனக்கு தோணுது தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ நான் நேற்று உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இம்பல்ஸ் எனக்கு வந்தது. சரி, அதை நான் வந்து உதாசீனம் பண்ணாமல் இன்றைக்கி வந்து என்னை மற்ற வேலைகளுக்கு நடுவில் நான் வந்து உங்களை அங்கே பார்க்க முடிஞ்சது இல்லையா? இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இது சம்திங் இது எல்லாத்துக்கும் மீறி, அதாவது நான் இந்த மீ முடிவெடுக்கிறதுக்கு மேலே ஏதோ ஒன்று ஒரு காரியங்களை நடக்க வைக்கிறதுங்க. சரி, அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு நான் என்னுடைய இது தோணிடுறேன். சரி, ஏன்னா இப்போ வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கிறது வந்து நம்ம வந்து ரீசனிங்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் அதையும் மீறி ஏதோ ஒன்று அந்த நடக்க வைக்கிறது. சரி, அப்படி எடுத்துட்டாலும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு காமனாக சொன்னால் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு உணவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு காமனான மேட்டராக இருக்குது. இது வேற ஏதோ ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுங்கிறனால நமக்கு மேலே இருந்து ஒரு சக்தி கூட நம்ம வழி நடத்துகிற மாதிரி கூட இருக்கலாம். அது இருக்கலாம். சொன்னீங்களே, இப்போ அந்த ஒரு சக்தி தான் வந்து எவ்வளோ காரியங்களை நம்ம நடத்திட்டுருக்கு. ஆனால் வந்து நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தவறான எண்ணங்கள் நமக்கு உண்டாகிறது இல்லையா? ஆமாம், அதுவும் இயற்கை அது அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறது இயற்கை தான். நம்ம மனசுலேயே வந்து கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுன்னு ரெண்டு பகுதி இருக்குது. கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு 25% தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதிலேயே நாலாக பிரிக்கிறோம். டோட்டல் மைண்டு வந்து நாலும் சேர்ந்தது தான் டோட்டல் மைண்டு. அதில் மனங்கிறது ஒரு 25% தான். இந்த 25% தான் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை ஆக்குப்பை பண்ணுறது அந்த மனம் மட்டும்தான். அந்த மனசுங்கிறது லிமிட்டடாக தான், அது நாலில் ஒரு பகுதி பலம் உள்ளது தான். 4 மடங்கு சக்தி உள்ளது டோட்டல் மைண்டு.
அதனால் டோட்டல் மைண்டு செயல்படுறது வேறு, இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படுறது வேறு. கான்சியஸ் மைண்டு கொஞ்சம் பவர்லெஸ் தான், அது அது நேச்சுரல் தான். அது இல்லை, இப்போ அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தான். இப்போ நான் என்னுடைய செயல், என் அகந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நான்ங்கிறது வந்து ஈகோ, இங்கிலீஷில் தமிழ் அகந்தைன்னு சொல்கிறோம். ஆமாம். இப்போ அந்த கான்சியஸ்னஸ் வந்து அது அகந்தைன்னு சொல்லலாமா, என் நான்கிற அகந்தைன்னு சொல்கிறதா, இல்லை வேறு எப்படி அது சொல்ல முடியும்? இல்லை, சொல்ல கான்சியஸ் அகந்தைங்கிறது கூட நான் அதான், அது அகங்காரம்னு சொல்லுவாங்க. அகங்காரங்கிறது நம்முடைய மன அனுபவங்கள் எல்லாமே அகங்காரம் தான். மன அனுபவங்களே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அகங்காரம்னுட்டு ஒன்றுமே கிடையாது. அந்த அனுபவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஒரு மமகாரமாக மாறிடுது. அது மமகாரமாக மாறும்பொழுது தான் ப்ராப்ளம், அகங்காரமாக இருக்கும்போது கூட ப்ராப்ளம் கிடையாது. என்னுடையது எனக்கு உள்ளதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கும் பொழுது அது மமகாரம்ங்கிற ஒரு பேர் வந்துடுது. அதில் தான் அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அது கூட கான்சியஸ் மைண்டோட சம்மந்தப்பட்டாங்க. அதனால் அதை கூட நீங்கள் ஒரு அன்னெசரி பார்ட்னுட்டு எடுத்துட்டால் கூட ஈஸியாக முடிஞ்சுக்கு. நமக்கு வரக்கூடிய எல்லா அனுபவங்களும் எல்லா உணர்வுகளுமே ஏதோ ஒரு லிமிட்டடான ஒரு அம்சம் தான், லிமிட்டடான ஆப்ரேஷன் தான். ஒரு பெரிய சீரியஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டான்னு கூட எல்லாத்தையுமே நீங்கள் நெக்லிஜிபிளாக எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திடலாம். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அனுபவங்களையுமே உதாசீனப்படுத்திடலாம். அது ரொம்ப இல்லைங்கய்யா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் வந்து ஒரு கடைவீதிக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை வருது, சாப்பாட்டு பொருளுடைய வாசனை வருது எனக்கு, அது என் மனசில் வந்து பதியுது அதை சாப்பிட்ணும் அப்படின்னு. இன்றைக்கி இல்லாட்டாலும் நாளைக்கு நான் திரும்ப போகும்போது அதை நான் தேடி போகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற பற்றி பார்க்குறம்போது நான் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிற போது இதுவும் ஒரு அற்ப ஒரு சாப்பாட்டுக்காக நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அதை பார்க்காம அந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கூட கவனிக்க பார்க்கலாம் இல்லையா? ஆமாம். ஏன்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்பான்டே நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ஏதோ எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்துகிற போது அது உண்மையாலே ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றைக்கோ நடந்ததெல்லாம் பதிவுகள் இருந்து நம்ம திரும்ப அதை தேடி 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 போய் அதெல்லாம் என்னுடைய கான்ஷியஸ்னஸாக என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்துகிட்ருக்குங்க. இப்போ நாம் வந்து அகம் புறம்னு பிரிச்சுக்கிறோம். புறம்ங்கிறது செயல் சம்மந்தப்பட்டது, அகங்கிறது உங்களுடைய அனுபவம் சார்ந்தது. இந்த அனுபவம் சார்ந்ததை நீங்கள் வந்து இந்த உதாசீனப்படுத்திடுறது தான் கரெக்டு. செயல் சார்ந்தது சில நேரங்களில் அனுபவமும் செயலும் பின்னி பணிஞ்சிருக்கும். அப்போ சில செயல்கள் வந்து அனுபவம் சார்ந்து இருந்தாலும் செயலோடு சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் செயல் முக்கியமானது. செயலை நம்ம புறக்கணிக்கக்கூடாது, செயல் நீங்கள் பண்ண தான் செய்யணும். மன அனுபவங்களை மட்டுமே மீன் பண்ணுற மாதிரி எல்லா செயலுக்கும் அனுபவம் தான் வேணும்னுட்டு சொல்லி அனுபவத்தை பிரதான அம்சமாக எடுத்துக்கிட்டு அனுபவத்தையே டிமாண்ட் பண்ணுற போக்கத்தான் அதை உதாசீனப்படுத்தணும். அதில் நம்ம மாட்டிடக்கூடாது. அது நம்மளை பிளாக் பண்ணுறதே நம்முடைய அனுபவங்கள் மேலுள்ள நாட்டம் தான் நம்மளை பிளாக் பண்ணுது. இந்த அனுபவங்களை புறக்கணிக்கிற அளவுக்கு நீங்கள் லிபரேஷன் ஆகிருக்கீங்க. அப்போ செயல்கள் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். நீங்கள் அனுபவத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கீதையில் கூட பலன் மேலே பற்றிக்காத செயலில் கடமையை செய்யணும்னு சொல்லி சொல்கிறது பலங்கிறது கூட அனுபவம் தான். ஒரு செயலினுடைய விளைவு இல்லை, விளைவை நம்ம எடுத்துக்கிடலாம், விளைவை நம்ம எதிர்நோக்கி செயல்படலாம், ஆனால் அனுபவத்தை எதிர்நோக்கி செயல்படக்கூடாது. அனுபவங்களை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா செயல் நல்லாவே இருக்கும், கடமையை கூட நல்லா பண்ண முடியும். அனுபவங்கள் மேலோட பிளாக் தான் செயலை கூட பிளாக் பண்ணுது. அதனால் அனுபவங்களை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உதாசீனப்படுத்திட்டு செயலை எடுத்துக்கிட்டோம்னா செயல் கூட நல்லாயிருக்கும். ஏன் அப்புறம் அந்த செயல் வந்து நல்லது கெட்டது உயர்வு தாழ்வுன்னு சொல்கிறதே இந்த அனுபவம் என்னுடைய மூலமாக நான் சொல்லிகிட்ருக்கேண்ணா. இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்க்குறபோது செயல் அது நடந்துட்டு போகிறது, அது ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ நான் ஒரு மனித வர்க்கத்தோட தொடர்ச்சியாக நான் பிறந்திருக்கேன், அது என்னுடைய செயல் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு வேகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற போது ஒரு மனித வர்க்கத்தோட தொடர்ச்சினா இதில் நான் வந்து சம்மந்தப்படுத்திக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் சம்மந்தப்படுத்திக்காமல் இருக்கும்போது அது நடந்து தான் ஆகும். இப்போ என்னுடைய பிறப்பு வந்து இறப்பில் முடிஞ்சு தான் ஆகணும். அதை நீங்கள் பயாலஜிக்கல்னு வார்த்தை சொன்னாலும் இல்லை வேறு என்னென்ன மாதிரி வார்த்தை சொன்னாலும் அது காரியங்கள் அது நடந்து தான் ஆக போகிறது. இதில் நான் சம்மந்தப்படாமல் இருக்கும்போது அது நடந்துட்டு போகிறது, இது என்ன பாதிக்கிறது இல்லை அப்படின்னு இல்லை. நீங்கள் அந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. செயல்ன்றது உதாரணமாக இப்போ நீங்கள் நம்மட்டு நடந்து போகும்போது கீழே விழுந்துடுறோம், விழும்பொழுது எழுமணும்னுட்டு சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னு மனசில் வந்து நம்ம ஒரு வருத்தம் வந்துட்டுனா வருத்தத்துலேருந்து எழும்பிடணும், வருத்தத்துலேருந்து மீழ்ன்றணும், மகிழ்ச்சியை நீடித்து வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த மனசில் தான் நமக்கு வந்து மன அனுபவங்களில் தான் வந்து இவ்வளோ நம்ம துக்கத்தில் இருக்கணும்னா இங்கே விழுந்து கிடக்கணும், அந்த துக்கத்துலேருந்து விடுபடணுங்கிறது தான் தப்பு.
அங்கே மனப்பூர்வமாக என் விருந்து கிடந்தனாலும் மனப்பூர்வமாக துக்கத்தை ஏற்றுக்கிடணும். மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சியும் ஈஸியாக எடுத்துக்கிடணும், துக்கத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிடணும். செயலை பொறுத்த அளவில் நீங்கள் முயற்சி பண்ணி கூட செய்யலாம். ஏன்னா அங்கே வந்து நம்ம செயல்படுறதுங்கிறது நம்முடைய கடமை. இங்கே நம்ம செய்யத்தான் செய்யணும். நீங்கள் சில நேரங்களில் தானாக நடக்கட்டும்னு விடாமல் நீங்கள் பிளான் பண்ணி கூட செய்யலாம். தப்பில்ல, அகத்தை பொறுத்த அளவில் அங்கே தான் தானாக நடக்கணும். நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் இருக்கணும். ஒரு எந்த பிளானிங்கும் இருக்கக்கூடாது அகத்தை பொறுத்த அளவில். புறத்தை பொறுத்தில் எல்லா பிளானிங்கும் பண்ணிக்கிடலாம். மனதை வென்ற உலகத்தில் இல்லை, மனதை வென்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்க முடிக்கட்டும். கேட்டுக்கிறோம். என்னங்க நீங்கள் வரீங்களா? ஓகே.